சேலம் மாநகராட்சி வழங்கும் சீர்மிகு நகரம் சேலம் மாநகரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 166.52 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டப்பட்ட சேலம் சீர்மிகு நகர திட்ட பணிகள் குறித்த குறும்படங்கள். புரட்சி தலைவி அம்மா, இந்த மந்திர சொல் தமிழகமெங்கும் ஒலித்தாலும் நம் சேலம் மாவட்டத்தில் மட்டும் பன்மடங்கு கூடுதல் பரவசத்துடனே ஒலிக்கும். புரட்சி தலைவி அம்மாவிற்கு நம் சேலம் மாவட்டத்தை பிடிக்கும். சேலம் மாவட்ட மக்களுக்கோ புரட்சி தலைவி அம்மாவை மிகவும் பிடிக்கும். எப்படி எனில், நமக்கு ஒரு நல்ல முதலமைச்சரையும் கொடுத்திருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மாவின் வழிகாட்டுதலின்படி நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் நம் சேலம் மாவட்டத்திற்கு சொந்தக்காரரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆட்சியின் கீழ் நம் தமிழ்நாடு பல்வேறு துறைகளிலும் பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் ஸ்மார்ட் சிட்டி அதாவது சீர்மிகு நகரமாக தேர்ந்தெடுத்த 100 நகரங்களில் நமது சேலம் மாநகரும் ஒன்று. நம் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் சேலம் மாநகரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் உலகத்தரத்தில் மாற்றுவதற்காக அரசாணை வழங்கினார்கள். அதன்படி அதிநவீன 2 அடுக்கு பேருந்து நிலையமாகும் பழைய பேருந்து நிலையம். சேலம் பழைய பேருந்து நிலையமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 92.13 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன 2 அடுக்கு பேருந்து நிலையமாக புது பொலிவுடன் மாற்றம் பெறப்போகின்றது. இந்த அதிநவீன 2 அடுக்கு பேருந்து நிலையத்தின் பிரதான வாயில் விக்டோரியா மார்க்கெட் சாலையில் அமையவிருக்கின்றது. அண்ணா சாலை வழியாக நிலையத்தின் முதல் தளத்தினுள் நுழையும் பேருந்துகள் அனைத்தும் பயணிகளை இறக்கியும் ஏற்றிக்கொண்டும் மாரியம்மன் கோவில் சாலையின் வழியாக வெளியேறி செல்கின்ற வகையில் அமையவிருக்கின்றன. மேலும் தரைத்தளத்தில் பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் பல்வேறு அத்தியாவசியமான கடைகள் அமையவிருக்கின்றன. முதல் தளம் போன்று தரைத்தளத்திலும் எளிதாக பேருந்துகள் வந்து செல்லும் வசதியும் அமையவிருக்கின்றன. கீழ்த்தளத்தில் பயணிகளின் வாகனங்கள் நிறுத்தும் இடம் அமையவிருக்கின்றது. இப்பேருந்து நிலையத்தின் மின் தேவைகளுக்கென சூரிய மின்சக்தி பேனல்கள் பொருத்தப்பட்டு முற்றிலும் அதன் மூலமே மின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படவிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையத்தின் மேற்புறம் திறந்தவெளி உணவகம் நிறுவப்படவிருக்கின்றது. இப்பேருந்து நிலையத்தினை ஒட்டி சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் விளையாடக்கூடிய வகையில் ஒரு சிறுவர் பூங்காவும் அமையவிருக்கின்றது. எருமாபாளையம் திடக்கழிவு கிடங்கினை சுகாதாரமான பசுமை தளமாக மாற்றியமைக்கும் பணிகள். சேலம் மாநகராட்சியின் அம்மாபேட்டை மண்டலம் கோட்டம் எண் 44 உள்ள எருமாபாளையம் திடக்கழிவு கிடங்கு கடந்த 75 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்து பின் கடந்த 2011 முதல் இக்கிடங்கில் திடக்கழிவு கொட்டுவது நிறுத்தப்பட்டது. சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார காரணங்களை கருத்தில் கொண்டு எருமாபாளையத்தில் உள்ள திடக்கழிவு கிடங்கினை சீரமைக்க சேலம் மாநகராட்சி துரித நடவடிக்கையில் ஈடுபட்டது. இப்பகுதியினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 20.58 கோடி மதிப்பீட்டில் விஞ்ஞான முறையில் குப்பைகளை மூடி பசுமை தளம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. 19.33 ஏக்கரில் உள்ள திடக்கழிவுகளை 6.7 ஏக்கர் பரப்பிற்கு மாற்றியமைக்கப்பட்டு மாற்றிய நிலப்பரப்பானது விஞ்ஞான முறையில் மூடப்படும். அவ்வாறு மூடிய நிலப்பரப்பானது 3 தளங்களாக பிரிக்கப்பட்டு மக்கள் பயன்பெறும் வண்ணம் அங்கு புல்தளங்களுடன் கூடிய திறந்தவெளி பூங்கா, விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி கூடம், நடைமேடை போன்ற வசதிகள் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. மீதமுள்ள 12.63 ஏக்கர் நிலப்பரப்பினை மாநகராட்சியின் இதர பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது. திருமணி முத்தாறு கரைப்பகுதிகளை மேம்படுத்தும் பணிகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 18.8 கோடி மதிப்பீட்டில் சேலம் மாநகரின் முதுகெலும்பான திருமணி முத்தாற்றின் இருபுற கரைகளை மேம்படுத்திட முதல் கட்டமாக 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அணைமேடு பகுதியிலிருந்து அப்சரா பாலம் வரை இருபுறமும் அமைய பெற்றுள்ள கரைப்பகுதிகள் மக்கள் பொழுதுபோக்கும் வண்ணம் உருமாறப்போகின்றன. இந்த அபிவிருத்தி பணிகளில் அணைமேடு முதல் வாசவி மஹால் வரை உள்ள 3 மண்டல பகுதிகளில் சிறப்பு பகுதியாக 171 மீட்டர் நீளம் கொண்ட பகுதியிலும் குழந்தைகளுக்கான 297 மீட்டர் நீளம் கொண்ட பகுதியிலும் 449 மீட்டர் நீளம் கொண்ட உணவு பகுதியிலும் வாசவி மகால் முதல் அப்சரா பாலம் வரை உள்ள மண்டலம் 4 மற்றும் 5 இல் 530 மீட்டர் நீளம் கொண்ட நடைப்பயிற்சி பகுதியிலும்
மண்டலம் ஆறில் 222 மீட்டர் நீளம் கொண்ட கலை மற்றும் ஓவிய பகுதியிலும் புல்வெளி தளம், நிழல் தரும் பயனுள்ள மரங்கள், இருக்கை வசதி, இரும்பு வலைவேலி, நடைபாதை, ஓடுதளம், மிதிவண்டி பாதை, சறுக்கு விளையாட்டு வசதி, தின்பண்ட அங்காடிகள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, கழிவுநீர் தொட்டி மற்றும் குப்பை தொட்டி போன்ற வசதிகளும், ஆரோக்கியமான பல்வேறு உணவு மையங்கள், வாகனங்கள் நிறுத்துமிடம், கலை மற்றும் ஓவியம் சார்ந்த அம்சங்கள் போன்ற வசதிகள் அனைத்தும் அமைய பெற்று வரும் காலங்களில் மக்களால் பெரிதும் போற்றப்படும். ஆனந்தா பாலம், அதிநவீன வாகனங்கள் நிறுத்துமிடம். இது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆனந்தா பாலம் அருகில் ₹13.50 கோடி மதிப்பீட்டில் அதிநவீனமாக உருவாக்கப்படவிருக்கும் வாகனங்கள் நிறுத்துமிடம். இதன் முதல் தளத்தில் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாகவும், தரைத்தளம் மற்றும் 2ம் தளத்திலிருந்து 5ம் தளம் வரை அதிக எண்ணிக்கைகள் கொண்ட 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடமாகவும் அதிநவீன முறையில் உருவாக இருக்கின்றது. விக்டோரியா வணிக வளாக அடுக்குமாடி வாகனங்கள் நிறுத்துமிடம். இது அதிநவீனமாக உருவாக்கப்படவிருக்கும் சேலம் பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் அமைய பெற்றிருக்கும் விக்டோரியா வணிக வளாகம். இவ்வளாகமானது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ₹7.80 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன வாகனங்கள் நிறுத்துமிடமாக உருவாக இருக்கின்றது. இதன் தரைத்தளத்தில் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாகவும், முதல் தளத்திலிருந்து 4ம் தளம் வரை அதிக எண்ணிக்கைகள் கொண்ட 2 சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடமாகவும் அதிநவீன முறையில் உருவாக இருக்கின்றது. புது பொலிவுடன் சேலம் மத்திய பேருந்து நிலையம். பாரத ரத்னா டாக்டர் MGR மத்திய பேருந்து நிலையத்தினை ₹5 கோடி செலவில் புதுப்பிக்கின்ற பணிகளும், புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளும் நிறைவடைந்து தற்பொழுது சேலம் மத்திய பேருந்து நிலையம் காண்போர் வியக்கும் வண்ணம் அழகுற காட்சியளிக்கின்றது. மேலும் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பொதுமக்களின் அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் தரைத்தளத்தில் ₹5.90 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு விதமான கடைகள் நவீன முறையில் அமையவிருக்கின்றன. சேலம் மாநகரில் வாழும் மக்களால் நாள்தோறும் 350 முதல் 400 டன் வரை திடக்கழிவுகள் சேகரமாகின்றது. இத்திடக்கழிவுகளை மாநகராட்சி எல்லைக்குள் மாநகராட்சியே விஞ்ஞான ரீதியில் தரம் பிரித்து இயற்கை உரமாக உருவாக்கி, பின் அவ்வுரத்தினை ஏழை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தூய்மை இந்தியா திட்டத்தின் நிதி உதவியுடனும், சீர்மிகு நகர திட்டம் அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதி உதவியுடனும், சேலம் மாநகராட்சி பகுதிகளில் நுண்ணுயிரி உரம் தயாரிப்பு மையம் அதாவது மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் அமைக்கப்பட்டு வருகின்றது. முதல் கட்டமாக ₹4.30 கோடி மதிப்பீட்டில் சேலம் மாநகராட்சி கோட்டம் எண் 12 காக்காயன்காடு பகுதியில் 3 மையங்களும், கோட்டம் எண் 60 சீலநாயக்கன்பட்டி பகுதியில் 2 மையங்களும் பணிகள் முடிவுற்று தற்போது பயன்பாட்டிற்கு ஏற்ற நிலையில் வந்துள்ளது. தினசரி வணிக நிறுவனங்களிலும் மக்கள் வசிக்கும் வீடுகளிலும் குப்பை என கருதப்படும் திடக்கழிவுகளை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அதற்கென வடிவமைக்கப்பட்ட 3 சக்கர மின்கலன் வாகனங்கள் மூலம் அவர்களின் இருப்பிடங்களுக்கே நேரடியாக சென்று மக்கும் கழிவுகள் மற்றும் மக்காத மறுசுழற்சிக்கான கழிவுகள் என தரம் பிரித்து பச்சை மற்றும் நீல நிற கலன்களில் தனித்தனியாக சேகரிக்கின்றனர். அதன் பின்னர் அக்கழிவுகளை நுண்ணுயிரி உரம் தயாரிப்பு மையத்திற்கு கொண்டு வருகின்றனர். இம்மையத்தில் மக்கும் திடக்கழிவுகள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள அரைக்கும் எந்திரம் மூலம் துகள்களாக அரைக்கப்படுகின்றது. பின் துகள்களான அந்த குப்பை கழிவுகளை குறுகிய காலத்தில் அதாவது 21 நாட்களுக்குள் உரமாக மாற்றிட அதன் மீது நுண்ணுயிரி கலவை அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் சொல்யூஷன் தயாரித்து தெளிக்கப்படுகின்றது. பின் அந்த குப்பை கழிவுகளை மையத்தில் கட்டப்பட்டுள்ள தொட்டிகளில் கொட்டுகின்றனர். இவ்வாறாக தினசரி இம்மையத்திற்கு வரும் மக்கும் கழிவுகளை இதுபோன்ற முறையில் ஒவ்வொரு தொட்டியிலும் தொடர்ந்து நிரப்பப்பட்டு வரும்பொழுது, முதல் தொட்டியில் நிரப்பப்பட்ட மக்கும் கழிவானது 21 நாட்களில் இயற்கை உரமாக மாறியிருக்கும். அந்த இயற்கை உரத்தினை திறந்த வெளியில் உலர வைத்து
சலித்து உரமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இது போன்ற முறையில் திடக்கழிவுகளை பயனுள்ளதாக்கும் வகையில் மாற்றி அமைப்பதன் மூலம் அப்பகுதியானது சுத்தமும் சுகாதாரமுமாய் காட்சியளிப்பதற்கு இது போன்ற மையங்கள் பேருதவியாக இருக்கும். சீர்மிகு மரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ₹12 லட்சம் மதிப்பீட்டில் இந்த சோலார் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தினசரி 7.65 கிலோவாட் மின்சாரம் சேகரம் செய்து கொள்ளலாம். அம்மின்சாரத்தின் மூலம் 90 வாட் திறன் கொண்ட 8 LED திருவிளக்குகளை எரிய வைக்க முடியும். முக்கியமாக பொதுமக்களுக்கு வைஃபை சேவை மற்றும் மொபைல் சார்ஜ் செய்யும் வசதிகளும் சோலார் மரத்தின் மின்சக்தி பேட்டரி மூலம் மின் சேகரிப்பு செய்யப்படுவதால் காற்று மாசடைவது வெகுவாக குறைக்கப்படும். இரண்டாம் கட்டமாக சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் அரசு பொருட்காட்சி நடைபெறும் இடமான போஸ் மைதானத்தில் அமையப்பெற்றுள்ள நேரு கலையரங்கம் ₹72 கோடி மதிப்பீட்டில் புத்தம் புது கலையரங்கமாக பார்ப்போர் வியக்கும் வண்ணம் கண் கவரும் விதத்தில் உருமாறப் போகின்றது. மேலும் நேரு கலையரங்கம் தவிர வளாகத்தின் திறந்த வெளியில் பெரிய அளவிலான LED திரையும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் கடைகளும் மக்கள் இயற்கை காற்றை அனுபவித்தபடியே நிகழ்ச்சிகளை காணுகின்ற வகையில் ஒரு திறந்தவெளி கலையரங்கமும் போஸ் மைதானத்தில் அமையவிருக்கின்றன. மேலும் பெரியார் பேரங்காடி, போஸ் மைதானம், சூரிய சக்தி மூலம் 30 MW மின் உற்பத்தி, பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்கள் அமைப்பது, நகர் முழுவதும் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம், குமரகிரி ஏரியினை மேம்படுத்துவது, சீர்மிகு சாலைகள் அமைப்பது போன்ற பணிகள் ₹1000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுபோன்ற பன்னாட்டு தரத்துடன் சீர்மிகு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெறும் பொழுது நம் சேலம் மாநகரம் ஓர் தன்னிறைவு பெற்ற மாநகரமாக இதுபோல் ஜொலிக்கப் போகிறது என்பது திண்ணம். இவை அனைத்திற்கும் காரணம் தொலைநோக்கு பார்வையுடன் புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள்தான்.